அமைச்சர் வேலுமணி அண்ணா இது வரைக்கும் கோயம்புத்தூரும் சரி கோயம்புத்தூர் இது வரைக்கும் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு சாலை வசதி எல்லா வசதி வரை செஞ்சு கொடுக்குற எந்த குறையும் இல்லாமல் இந்த தொகுதியை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக வச்சுருக்காரு. அவர் மாதிரி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அகில இந்திய அளவில் 4,70,00,000 பேர் வேலை இழந்தார்கள். 4,70,00,000 இளைஞர்களுக்கு நான் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன். 5 வருஷத்தில் 10 கோடி வேலை வாய்ப்புகள். எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கவில்லை, மாறாக 4,70,00,000 வேலை வாய்ப்புகளை இந்திய நாடு இழந்திருக்கிறோம். விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்குகிறேன். இங்க இருக்கவங்கெல்லாம் விவசாயிகள் தான், ஏராளமான விவசாயிகள் வந்திருக்கீங்க. யாருடைய வருமானம் ரெட்டிப்பாயிருக்கு? நெல்லுக்கு விலை ரெட்டிப்பாயிருக்கா? கரும்புக்கு விலை ரெட்டிப்பாயிருக்கா? மிளகாய்க்கு விலை ரெட்டிப்பாயிருக்கா? யாருடைய வருமானமும் ரெட்டிப்பாகல, மாறாக விவசாயியுடைய கடன் தான் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறதுன்னு நான் சொல்ல கடந்துபட்டிருக்கிறேன். இந்த அரசு போக வேண்டும், இந்த அரசு மாறி நம்முடைய அரசு வர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அரசு டெல்லியிலே அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் நிற்கிறோம். எங்கள் வேட்பாளரை இங்கே கைச்சினத்திலே நிறுத்தியிருக்கிறோம். நான் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் முதல் வாக்குறுதி. 11 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்ததை போல காங்கிரஸ் அரசு வந்தால் மீண்டும் இந்தியா முழுவதும் நிலுவையில் உள்ள விவசாய கடன் ரத்து என்பதுதான் எங்களுடைய முதல் வாக்குறுதி. இதை ஏற்கனவே ஒரு முறை செய்திருக்கிறோம், எங்களுக்கு செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. மீண்டும் இந்த முறையும் விவசாய கடன் அனைத்தும் ரத்தாகும். 2வது வாக்குறுதி, நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக படித்த பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும். மோடி அரசுல வேலை கிடையாது, 20,00,000 வேலை இடங்கள் காலியா இருக்கு. இதை 5 ஆண்டுகளாக இந்த அரசு பூர்த்தி செய்யாமல் இருக்கு. காங்கிரஸ் அரசு அமைந்தால் இந்த 24,00,000 வேலை இடங்களையும் 9 மாதங்களிலே பூர்த்தி செய்து 24,00,000 இளைஞர்களுக்கு வேலை தருவோம், 24,00,000 குடும்பங்களிலே விளக்கேற்றி வைப்போம். இது எங்களுடைய வாக்குறுதி. 24,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 3வது வாக்குறுதி, கல்வி கடன் வழங்கப்படும். கல்வி கடன் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய கூலிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியில் படிக்க முடியாது. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தந்தோம். பாரதிய ஜனதா கட்சி அரசு கல்வி கடன் தருவது கிடையாது. நாங்கள் வாக்குறுதி தருகிறோம், எங்கள் அரசு வந்தால் மீண்டும் கல்வி கடன் தரப்படும். படிக்கிற காலத்தில் வட்டி கிடையாது, வேலை கிடைக்கிற வரைக்கும் வட்டி கிடையாது. வேலை கிடைச்ச பிறகு அந்த பையன் அசலையும் வட்டியும் தந்தால் போதும் என்று நாங்கள் வாக்குறுதி தருகிறோம். 20% என்பது 5 கோடி குடும்பங்கள். 5 கோடி குடும்பங்கள்னா 25 கோடி மக்கள் தொகை. இந்த 5 கோடி குடும்பங்களை நாம் புறக்கணிக்க முடியாது. அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நெஞ்சிலே ஈரம் உள்ளவர்கள் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. நெஞ்சிலே ஈரம் இருப்பதால் காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான புரட்சிகரமான அறிவிப்பை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். இந்த 5 கோடி குடும்பங்களுக்கும் மாதம் 6,000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் ரொக்கமாக தரப்படும் என்று வாக்குறுதி தருகிறோம். இதை நாங்கள் நிறைவேற்றிக்கலாம். இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய அரசு டெல்லியில் இருக்க வேண்டும், நம்முடைய தமிழர்களுக்கு அந்த அரசிலே பங்களிப்பு. இப்போ இன்னைக்கு ஒரு அரசு இருக்கு, நரேந்திர மோடி அரசு, அதில் யார் தமிழர் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழர்களுக்கு என்ன பங்களிப்பு? வடநாட்டை சார்ந்த இந்தி பேசும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அரசுல. தமிழ்நாட்டிலேருந்து யார் இருக்காமா? தமிழ்நாட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதே நம்முடைய நினைவுக்கு வரல. நான் சொல்றேன், ஒரு அரை மந்திரி இருக்கார், முழு மந்திரி கூட கிடையாது, அரை மந்திரி தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறார். நம்முடைய அரசு வர வேண்டும், நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மறுநாளே 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றியை அடையும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மே மாதம் 23ஆம் தேதி முடிவுகள் தெரிந்த பிறகு மே மாதம் 24ஆம் தேதி மறுநாளே தமிழ்நாட்டிலேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும்.
டெல்லியிலே காங்கிரஸ் அரசு அருமை தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அமைந்தால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக மறுநாளே அமையும். இது ஒரு சந்தேகமே வேண்டும். இரண்டு ஆட்சி மாற்றங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டு பிறக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டிலே மத்தியிலே புதிய அரசு, மாநிலத்திலே புதிய அரசை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும்.